நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மணி பிளான்ட் எப்படி வந்து ஊண்டி வைக்கிறது, அது வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து போய் பார்க்கலாம். ஸோ வந்து நான் ஏற்கனவே வந்து அது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு வேர் எல்லாம் முளைச்சிருச்சு. ஸோ வந்து அது எங்கே வேர் முளைச்சிச்சோ அந்த வேர் முளைச்சதுலேருந்து லீஃப் முளைச்ச அந்த ஸ்டெம் வரையும் கட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த அது கீழே இருக்க ஸ்டெம்மு மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கிறோம். மேலே இருக்க ஸ்டெம்மை திருப்பி வந்து தண்ணிக்குள்ளே போட்டு போகிறோம். நான் கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். ஸோ வந்து போயிட்டு அதை எப்படி ஊண்டி எப்படி வந்து அது க்ரோத் பண்ணணும், க்ரோத் ஆக்கலாம், 1 வீக்கில் வந்து சூப்பராக க்ரோத் ஆகிரும். ஸோ வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் வாங்கி ஆலில் போட்டுருங்க. இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த இங்கே இதில் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் பாருங்கள். ஸோ வந்து இதுதான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 2 இடத்துல வந்து லீஃப் வந்துருக்கு. ஸோ வந்து அதனால் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரை வந்து இப்படி வைக்க போகிறோம். இந்த வேரை இடத்துல வச்சுட்டு இங்கனக்குள்ள மண் போட்டுட்டு அப்புறம் இது வந்து அதே மாதிரி வச்சு மண் போட்டு விட்டுற போகிறோம். ஸோ வந்து இப்படி வச்சு இப்படி வைக்கிற மாதிரி நான் வைக்கிறேன் இப்படி வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ வந்து வாங்க வச்சிடலாம். ஸோ வந்து இதுலேயே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம், தனியாகலாம் வைக்க போகிறதில்ல. ஸோ வந்து இதில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வச்சிடலாம். போயிட்டு அந்த தூண்டுறது வந்து இதுக்குள்ளேயே தான் தோண்டி வைக்க போகிறோம். வந்து இந்த சைடில் தோண்டல முடியல, நடுவில் தான் தோண்ட முடியும். ஸோ நடுவில் வந்து தோண்டி வச்சிடலாம். ஸோ வந்து ஃபுல்லாக வேர் இருக்கனால இதில் வைக்க முடியாது. ஸோ வந்து அதில் வேறு தொட்டியில் வந்து வச்சு வேறு தொட்டியில் வந்து நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள். ஸோ வந்து வேறு தொட்டியில் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த தொட்டின்னு எந்த தொட்டியில் வைக்க, மண் இல்லாத தொட்டியில் தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ வந்து மண் இல்லாத தொட்டி எதுவும் அதை பார்த்து தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இந்த இதில் இருக்க டேபிள் ரோஸில் எடுத்துகிட்டு அதில் வைக்க போகிறேன். இந்த இதில் தான் வந்து இந்த இதை வைக்க போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருவோம். இதெல்லாம் இப்போ தான் ஊண்டி வச்சது, அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளமே இல்லை. இப்போ தான் ஊண்டி வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரண்டி விட்டுருக்கோம். ஸோ வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் அந்த சாயில்லாம். ஸோ அந்த சாயில் லூஸ் ஆகும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி இறங்குறது வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அந்த தண்ணி வந்து வேரில் வந்து ஈஸியாக வந்து போகும் தண்ணி. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லூசன் பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ வந்து நானே வீடியோ எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானே வீடியோ எடுத்து நானே வைக்கணும்னு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ லூசன் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது வந்து இங்கனுக்குள்ளே வைக்கணும்னா நடு சென்டரில் வந்து இப்படி வைக்கணும், இப்படி வைக்கிற மாதிரி வைக்கப்போகிறேன், இப்படி இருக்க மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு தோண்டிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தோண்டிக்கிறேன்.
கிளியராக தெரியல என்னான்னு தெரியல, கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. அப்படியே நல்லா தோண்டிட்டேன். தோண்டினதுக்கப்புறம் இதை வந்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஊண்டிடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஊண்ட போகிறோம். ஸோ வந்து இப்போ ஃபுல்லாக வேர் வந்து கீழே உடையாமல் மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து வந்து மண்ணை போட்டுடலாம். வந்து போட்டாச்சு. அந்த லீஃப் இருக்க இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் மண் நம்ம வந்து போடணும். ஸோ அந்த லீஃப் இருக்க இடத்துல கொஞ்சம் பார்த்து போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த லீஃப் உடையாமல் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக வளர்க்கவும் ஈஸியாக இருக்கும். 1 வீக்கில் வந்து ஈஸியாக வளர்த்துடலாம் பெருசாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேர் தெரியாமல் மட்டும் போட்டுக்கோங்க மண்ணை, இப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து வேர் தெரியாமல் மட்டும் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு ஊண்டிய ஸ்டேண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுட்டேன் பாருங்கள். அந்த இடத்துல விட்டதுனால கொஞ்சம் நல்லது தான், ஏன்னா வந்து அங்கே லீஃப் முளைச்சி வருது, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அந்த வேர் இருக்க இடத்துல மட்டும் நல்லா வந்து உள்ளக்க வந்து வச்சுருங்க, மண்ணை போட்டு விட்ருங்க. இந்த இடத்துலனா ஒரு லீஃப்க்கும் இன்னொரு லீஃப் வந்து இடம் வேலை நிறையவே இருக்கணும். ஸோ வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் வந்து சீக்கிரமாக இருக்கணும். அப்புறம் வந்து டெய்லி வந்து தண்ணி ஊற்றுங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ரோத் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஸோ வந்து இந்த பக்கெட் வந்து ஃபஸ்ட்டு கையை கழுவிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கையை கழுவிட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஸோ வந்து தண்ணி வந்து ஊற்றிடலாம். ஸோ வந்து வேர் வந்து வெளியில் தெரியக்கூடாது தண்ணி ஊற்றும் போது. ஸோ வந்து லைட்டாக ஊற்றிட்டு இதை தொளிச்சு விட்ருணும், அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். அப்போ தான் வந்து வேர் வந்து மண்ணுக்குள்ளே பிடிச்சி அப்படியே வந்து வெளியில் வந்து கரெக்டாக உள்ளக்க நல்லா க்ரோத் வரும். ஸோ வந்து அப்போ தான் வந்து க்ரோத் கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட் வளர்கிறதே தெரியும். வந்து தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டிங்கனாலும் அது க்ரோத் ஆகாது சரியாக. ஸோ வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து மண்ணுக்குள்ளே வைக்கும் போது நம்ம வந்து புதுசாக வந்து தண்ணிக்குள்ளே வைக்கும் போது சரி, இது மண்ணுக்குள்ளே வைக்கும் போது நம்ம வந்து ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணும். காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஊற்றணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் க்ரோத் கிடைக்கும். இந்த வேர்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து அந்த சைடில் இருக்க மண்ணை எடுத்து அப்படியே மேலே அப்படியே பூசி விடுற மாதிரி இது பண்ணிடுங்க. ஸோ வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ரோத் வந்து ஈஸியாக கிடைக்கும். வேர் வெளியில் தெரியக்கூடாது, வேர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். இப்படி ஓரமாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓரமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரோத் வந்து ஈஸியாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து மிச்ச தண்ணியை வந்து அடுத்ததில் ஊற்றிடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு வேர் இருக்கும், வேர் மாதிரி இருக்கும். அது வேர் தான், அதுவும் அது வந்து அதாவே வளர்ந்து மண்ணுக்குள்ளே போயிடும். அதை வந்து புதைச்சி பூண்டி வச்சிடாதீங்க.
ஏன்னா வந்து அதுதான் வந்து க்ரோத்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வெயில் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த நமக்கு பெரிய வேர் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த வேரை மட்டும் வந்து வெயிலில் படாமல் உள்ள புதைச்சி வச்சுருக்கணும். அந்த சின்னதை இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து புதைச்சிக்க கூடாது. அந்த அப்போ தான் உங்களுக்கு ஈஸி க்ரோ ஈஸியாக வந்து க்ரோத் கிடைக்கும். ஸோ வந்து இதோடு ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா நான் வந்து கரெக்டாக உணர்ந்திருக்கேன். நான் இந்த இது வந்து நான் தெரியுது பாருங்கள், இது வந்து அது அதுக்குள்ள ஆழமாக இருக்கனால தெரியுது அப்படி. ஸோ வந்து பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை. ஸோ வந்து நல்லா இருந்துச்சா என்னான்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அது வந்து 1 வீக் அப்புறம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன், இப்போ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து ஓடியில் வந்து இந்த லூசு பையனை கெடுத்து விட்டான், அதனால தான் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. இப்படி ஓடியில் வந்து கையை வந்து நீட்டிட்டான் இந்த லூசு பையன் இந்த கிரிமினல். ஸோ வந்து இவங்களை வந்து அடித்து துவைச்சிருமா என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக பாய் பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கரெக்டாக பாய் பாய்.